ஹே கைஸ், ஐம் கௌதம். வெல்கம் டு ஃபியூச்சர் டெக் கேஜெட்ஸ். இன்னைக்கு வந்து நம்மளோட லைஃப்ல ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போற ஸ்மார்ட்டான கேஜெட்ஸ்லாம் வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு வந்து டிராவல் பிடிக்கும்னா என்னோட டிராவல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்பர் 1, ஹைட்ரோ பவர் ஷோவர். இது ஒரு ஹைட்ரோ பவர் ப்ளூடூத் ஷோவர் ஸ்பீக்கர். பயங்கரமான கான்செப்டில் யோசிச்சு இது செம்மையாக வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த ஷோவர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு ஜாலியாக குளிச்சுக்கிட்டே பாட்டு கேட்க முடியும். இதோட ஸ்பெஷாலிட்டியாக வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு வந்து நீங்கள் கரண்ட்டே கொடுக்க தேவையில்ல. ஸோ பைப்பில் வந்து தண்ணி ஃபோர்ஸாக வரது மூலிமா அந்த ஃபோர்ஸை யூஸ் பண்ணி எலக்ட்ரிக் பவர் வந்து ஜென்ரேட் பண்ணி இதால் ஒர்க் ஆக முடியும். நீங்கள் பைப்பை எப்போ ஓப்பன் பண்ணுறீங்களோ அப்போ வாட்டர் ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்பீக்கரும் வந்து டேர்ன் ஆன் ஆயிரும். ஸோ ஹைட்ரோ பவர் டெக்னாலஜியில் வந்து ஒர்க் ஆகுது. ஒரு குட்டியான ஜென்ரேட்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. வாட்டர் வந்து பைப்பில் வந்து ரொம்பவே ஸ்பீடாக வரும். ஸோ ஒரு ஹைட்ரோ பவரை எலக்ட்ரிக் பவராக வந்து கன்வெர்ட் பண்ணி இதில் இருக்க ப்ளூடூத் ஸ்பீக்கருக்கு எலக்ட்ரிக் சப்ளை வந்து கொடுக்குது. ஸோ உங்களோட ஃபோன் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்பீக்கரை கண்ட்ரோல் பண்ண முடியும். இது வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃப், தண்ணியிலே போட்டாலும் இதுக்கு வந்து எதுவும் ஆகாது. உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான மியூசிக், போட்காஸ்ட்டு, ஆடியோ புக்ஸ்லாம் நீங்கள் பாத்ரூம்லேயே கேட்டு லிசன் பண்ண முடியும். இதோட ஸ்பெஷாலிட்டி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, 100% ரீசைக்கிள்டு ஓசன் பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணி இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்பர் 2, விப்ரோ ஸ்மார்ட் லைட். இது ஒரு ஸ்மார்ட்டான எல்இடி பல்பு. இந்த பல்பால 16 மில்லியன் கலர்ஸை வந்து கொடுக்க முடியும். உங்களோட ஃபோனில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அவங்களே வந்து விப்ரோ ஆப் கொடுத்துருவாங்க. அந்த ஆப்பை யூஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச கலரை வந்து நீங்கள் மாற்றி மாற்றி உங்களோட மூடுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஈவன் உங்களால் வாய்ஸ் மூலிமா கூட கண்ட்ரோல் பண்ண முடியும். வைஃபை அண்ட் இன்டர்நெட் மூலிமா ஒர்க் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து வேர்ல்டில் எங்கே வேணாலும் இருந்துகிட்டே உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் வெளியே போகும்போது வீட்டில் இருக்க லைட்டை வந்து ஆஃப் பண்ணாமே மறந்துட்டு போயிட்டீங்கன்னா, ஸோ நீங்கள் போன இடத்துல இருந்துக்கிட்டே இந்த லைட்டை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களோட ஸ்டுடியோக்கு, பெட்ரூம்க்கு, ஹாலுக்கு, எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் ஃபிட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இன்னொரு செம்மையான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களால் பிரைட்னஸ் கூட கம்மி பண்ண முடியும். நார்மல் லைட்டில் அப்படி பண்ணவே முடியாது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் லைட்டை வந்து உங்களோட வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இவங்களோட இன்னொரு ப்ராடக்ட் வந்து ஸ்மார்ட் ஃப்ளக். இந்த ஸ்மார்ட் ஃப்ளக்கில் வந்து நம்ம வீட்டில் இருக்க எலக்ட்ரானிக் டிவைஸ்லாம் கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், இல்லாட்டி மஸ்கிட்டோ கில்லர், இந்த மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது எனக்கு நைட் இவ்வளோ நேரம் தான் ஒர்க் ஆகணும் அப்படின்னு நீங்கள் டைம் செட் பண்ணி வச்சுட்டா போதும், ஆட்டோமேட்டிக்காக டர்ன் ஆஃப் ஆயிரும். ஸோ இதை யூஸ் பண்ணி உங்களோட வீட்டில் எனர்ஜியை வந்து சேவ் பண்ண முடியும். உங்களுக்கு ஒரு ஃப்ளக் மட்டும் இல்லாமல் இதே டைப்பில் எனக்கு ஜங்ஷன் பாக்ஸ் மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா அதுவுமே தரமாக இருக்கும், யூஸ் பண்ணி பாருங்கள். இதோட லிங்க்ஸ்லாம் வந்து கீழே கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அமேசான்லேயே நீங்கள் பை பண்ணிக்கலாம். நம்பர் 3, நேனோலீஃப். இது ஒரு ஸ்மார்ட்டான லைட் செட்டப். உங்களோட ஸ்டுடியோ வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து கொண்டு போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த நேனோலீஃப் லைட் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்இடி பேனல்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. 16 மில்லியன் கலர்ஸ் வந்து இதில் வந்து கிடைக்கும். ஸோ உங்களோட ஸ்டுடியோ வந்து எந்த கலரில் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட மூடுக்கேற்ற மாதிரி நீங்கள் கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லாட்டி எனக்கு டியூப் லைட் மாதிரி ஒயிட்டாக தான் வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி கூட நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ வெறித்தனமாக கேமிங் விளாட்றவங்களுக்கு, ரா பகலாக அவங்களோட ரூமில் வந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த லைட் வந்து தரமாக இருக்கும். ஒரு ஒரு பேனல்ஸாக இருக்கும். எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அந்த பேனல்ஸ் எல்லாமே கரெக்டாக வந்து ஃபிட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ ஒரு செயின் மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே ஒரே மாதிரி கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்பர் 4, ஃப்ளைட் லைஃப். இது ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளோட்டிங் லிவிடேட்டிங் பிளான்ட் பாட். இந்த செடியை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பறக்கும். ஸோ பார்க்குறதுக்கு ஒரு மேஜிக் மாதிரியே இருக்கும். ஸ்வீடனில் உள்ள ஒரு கம்பெனி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. உங்களோட வீட்டுக்கு, ஆஃபீஸ்க்கு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான லிவிடேட்டிங் பாட் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். 360 டிகிரியில் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அது பார்க்கும்போது ஒரு ரிலாக்ஸிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, கீழே உள்ள பேஸில் எலக்ட்ரிக் காயில் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்டு மேலே வந்து பவர்ஃபுல்லான மேக்னெட் இருக்கும். ஸோ நீங்கள் ஃப்ளக்கில் கனெக்ட் பண்ணி எலக்ட்ரிக் சப்ளை வந்து கொடுக்கும்போது எலக்ட்ரிக் கரண்ட் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டாக கன்வெர்ட் ஆகி மேலே இருக்க மேக்னெட் கூட அட்ராக்ட் பண்ணி இது ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிருது. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான லிமிடேட்டிங் பாட் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை வாங்கி யூஸ் பண்ணுங்க. ரொம்பவே ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க. நம்பர் 5, ஸ்மார்ட் ரிமோட். இது ஒரு ஸ்மார்ட்டான ஒரு ரிமோட். உங்கள் வீட்டில் இருக்க எல்லா ஸ்மார்ட்டான ப்ராடக்ட்டையும் இந்த ஒரே ரிமோட் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ இருக்க ஜென்ரேஷனில்
நம்ம வீட்டில் இருக்க எல்லா பொருளையுமே ஸ்மார்ட்டாக வந்து நம்ம மாற்ற ஆரம்பிச்சிட்டோம். ஒரு ஒரு டிவைஸையும் வந்து ஆன் பண்ணும்போது அதுக்கு தேவையான ரிமோட் எடுத்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்கும். சில டைம் அதுக்கு தேவையான ரிமோட் வந்து எங்கேயாச்சும் மறந்து வச்சுருவோம். பட் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு ரிமோட் இருந்தாவே போதும், எல்லா ஸ்மார்ட்டான இன்வென்ஷனையும் இந்த ஒரே ரிமோட் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ண முடியும். இதோட ஸ்பெஷாலிட்டி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே குட்டியாக இருக்கும், டச் யூஸ் பண்ணி நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். எந்தெந்த டிவைஸ்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்களோ அதை பார்த்து நீங்கள் கரெக்டாக இந்த ரிமோட் யூஸ் பண்ணி பாயிண்ட் பண்ணிங்கன்னா ஸோ ஈஸியாக உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்பர் 6, HPRT. இது ஒரு போர்ட்டபுள் ஒயர்லெஸ் ட்ராவல் பிரிண்டர். பார்க்குறதுக்கே ரொம்ப குட்டியாக செம்மையாக கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் இந்த பிரிண்டர் வந்து யூஸ் பண்ணி உங்களால் பிரிண்ட் எடுக்க முடியும். நீங்கள் பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிற டெக்ஸ்ட்டு இல்லாட்டி இமேஜஸ் பிளாக் அண்ட் ஒயிட்டில் உங்களுக்கு அழகாக பிரிண்ட் ஆகி வெளியே வரும். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இங்க் தெர்மல் டெக்னாலஜியில் வந்து ஒர்க் ஆகுது. ஒரு பவர் பேங்க் மாதிரி இதை வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ஆஃபீஸில், வீட்டில் இல்லாட்டி உங்களோட சில்ட்ரன்ஸ்க்கு வந்து ஏதாச்சும் நீங்கள் பிரிண்ட் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ சிம்பிளாக இதை யூஸ் பண்ணி பிரிண்ட் எடுக்க முடியும். ஜஸ்ட் நீங்கள் ப்ளூடூத்லேயே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய பிரிண்டர் வாங்கி நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு பதில் இந்த மாதிரி ஒரு குட்டியான போர்ட்டபிள் பிரிண்டர் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் 7, ரோபோட் பைப் லேம்ப். ரெட்ரோ டிசைனில் ரொம்பவே ஸ்டைலிஷாக பயங்கரமாக இதை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு இண்டிவிஜுவல் பர்சனோட ஐடியா, பழைய அயன் பைப்பை வந்து யூஸ் பண்ணி அதை மெருகேற்றி ஒரு மனுஷனோட லுக்கில் ரொம்பவே க்ரியேட்டிவாக யோசிச்சு பயங்கரமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. உங்களோட ஸ்டுடியோவில், ஆஃபீஸில் பார்க்குறதுக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரெட்ரோ டிசைனில் ஒரு லேம்ப் வேணும்னு நினச்சிங்கன்னா இதை வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்க முடியும். கண்டிப்பாக வந்து ஒரு யூனிக்கான ஃபீல் கொடுக்கும். இதில் இருக்க பல்புமே வந்து ஓல்டு ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. ஸோ அயனில் செஞ்சனால ரொம்பவே வெயிட்டாக இருக்கும்னு நினைக்காதீங்க, வெறும் 2.5 kg. ஃபைனலாக நம்ம வீடியோ ரெண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் இந்த மாதிரி கேஜெட்ஸ்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு வந்து ட்ராவல்லாம் ரொம்ப பிடிக்கும்னா என்னோட ட்ராவல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். லவ் யூ, பாய்.